ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், ஹாப்பி சண்டே எவ்ரிவன். ரைட், இது ஒரு செம்ம வைரலான போய்கிட்டு இருக்குது. ரெண்டு மூணு நாளாக தான் இது போய்கிட்டு இருக்குது. எல்லா சைட்டாலையும் வேறு வேறு லாங்குவேஜ்லாம் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்குது. எல்லோரும் ரிவ்யூ பண்ணிக்கொண்டே இருக்கலாம். எல்லா யூடியூபர்ஸும் போட்டுக்கொண்டு இருக்காங்க. தமிழில் இது கிட்டத்தட்ட மூன்றாவது நாளாவது வீடியோன்னு நினைக்கிறேன். மூன்றாவது நாளாவது வீடியோ நான் போடுறேன். நான் போடுறேன் நாலாவதும் அஞ்சாவது தமிழில் நினைக்கிறேன். ரைட், ஓகே. சிபிசிடி கிட்டத்தட்ட கோர் மைனிங் அப்போ மாதிரி அதோட அச்சஸ்லாம் வந்துருக்குது. அதே மாதிரி 144 ப்ளோக்ஸ் வேறு 125 நினைக்கிற மாதிரி ஞாபகம் இல்லை. 144 ப்ளோக்ஸ் வரதுக்கு முதல் நாங்கள் அதை எடுத்துடணும். இதில் நாங்கள் முதல் ரிசீவ் பண்ணுவோம். நான் சைன் அப் பண்ணேன், நைட் சைன் அப் பண்ணேன், ஒன்றுமே வரல எனக்கு. அப்படியே பார்த்துருந்தா போல் டைம் ஓடிக்கொண்டே இருந்து என்னடா ஒன்றுமே வருது இல்லை, இதில் காட்டுறது 144 ப்ளோக்னு சொல்கிறது ஒன்றுமே வருது இல்லை, என்னடா பிரச்சனை யோசிச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் முன்னு பார்க்க நாலு ப்ளோக்ஸ் ரிசீவ் ஆகிருக்குது. பார்க்க நாலு ப்ளோக்ஸ் ரிசீவ் ஆகிருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ரிசீவ் கொடுத்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். ரிசீவ் கொடுக்குறோம். ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். 0.021 சிபிடிசி நான் சொல்லிட்டு சிபிடிசி வந்துகிட்ருக்கு. அது தொடர்ந்து மைன் ஆகி கொண்டிருக்கும். எனக்கு ஒரு மைனர் இருக்கிறார். நாங்கள் இதை எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுன்ற விஷயங்களை நாங்கள் சைன் அப் ப்ரொசஸை பார்த்துட்டு வரோம். நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். டைரெக்டாக லிங்க் தரல, இதோட ஏபிகேவாக இருக்குது. என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிகிராம் சேனலுக்கு வந்து விசிட் பண்ணிங்கன்னா அதில் அந்த சேனல் ஏபிகே லிங்க் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி போட்டு நீங்கள் சைன் அப் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சைன் அப் ப்ரொசஸ் ஆரம்பிக்கலாம். நான் லிங்க் டவுன் அப் லிங்கும் தரேன். அது நேரத்தில் அதை டவுன்லோட் பண்ணியெல்லாம் நமக்கு இந்த சிஸ்டம் இறந்ததால் சிஸ்டம் இதாக இருக்கிறதால அந்த லிங்குக்குள்ளே போய்ட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம் இருக்குது. நீங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ டவுன்லோட் பண்ணி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணுங்கள். அது எப்படி நாங்கள் எடுக்கலாம்னு எடுக்கலாம்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். டெலிகிராமுக்கு வரும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை சைன் அப் பண்ணுறது எப்படி விஷயங்களை பார்த்துட்டு வருவோம். நீங்கள் எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னு எப்படி தான் வந்து ரவுண்டாக சுற்றி கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அடுத்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லொகின் ப்ரொசஸ் கேட்கும். நீங்கள் லொகின் பண்ண எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்கள் சைன் அப் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் லொகின் பண்ணலாம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணி போட்டு சைன் அப் இதில் க்ரியேட் அக்கௌண்ட்னு சொல்லி ஆப்ஷன் கிடைக்க அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துக்கொள்ளுங்க. எப்படி ரெண்டு ஃபேஸ் உங்களை கொண்டு வரும். இதில் வந்து உங்கள்கிட்ட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஒர்க் பண்ணுற இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்கள் எல்லா ஏர்டாப்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. பின்னால் வந்து ஒரு ஸ்பேஸ் விடக்கூடாது. CO.COM பின்னால் கர்சர் எமக்கு பின்னால் கர்சர் நிற்கிற மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டை நீங்கள் எப்படி கொடுக்கணும்டா, நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் அந்த இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு ஆள் பேரை போடுங்க. உங்களோட உதாரணத்துக்கு உங்கள் பேரை போடுங்க. ஒரு பேரை பாஸ்வேர்டு கொடுக்குறதுக்கு ஒரு பேரை போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஒரு கர்சர் கர்சர்னு சொன்ன அது மைனஸ் பாயிண்ட் அந்த சென்டரில் வர மாதிரி ஒரு மைனஸ் சைன் இருக்கும், மைனஸ் இது இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் சேனலில் வடியாக போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம் எப்படி பாஸ்வேர்டு போட வேண்டியது இருக்குது. ஒரு பேரை போட்டு அதில் ஒரு மைனஸ் அடையாளம் மங்கால ஏதாவது டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் முடிவில் மைனஸ் அடியில் வர மாதிரி அந்த இலக்கத்துக்கு அடியில் ஒரு மைனஸ் இருக்கும். சென்டரில் முதல் வந்த சென்டரில் அடுத்து அடியில் வர மாதிரி கீழால் தரமட்டத்தோடு வர மாதிரி ஒரு மைனஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டைப்பிங் பேட்டில். அதை கொடுத்தா மட்டும் தான் அவங்கள அக்செப்ட் பண்ணுவார். எந்த ஒரு சிம்பிள்ஸ் அட் ஹேஷ் இதுவெல்லாம் சிம்பிள் அதை ஒன்றுமே இதை அக்செப்ட் பண்ணிக்காது. அப்படி கொடுத்துக்கலாம். கீழே இன்விடேஷன் கோட் பாஸ்வேர்டு கொடுத்து போனீங்க. அப்புறம் இன்விடேஷன் கோட் என்ற இன்விடேஷன் கோட் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதை நீங்கள் அதில் கொடுத்துக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கோம். அதை கொடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கும் போனஸ் வரும், எனக்கும் போனஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே ஆப்ஷன் இது இன்ஃபர்மேஷன் உங்களை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது அவங்க உங்களோட இன்விடேஷன் கோட் இதில் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷனால் நம்ம கிடக்குது. சில பேர் இவனுக்கு நல்லா செய்யப்போ ஏன் நம்ம நல்லா செய்வோன்னு யோசிக்கலாம். அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கும் சைன் அப் போனஸ் மிஸ் ஆகி போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க இன்விடேஷன் கோட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்கள் அது பிறகு க்ரியேட் அன் அக்கௌண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துக்கொண்டிங்கன்னா இப்படி அக்கௌண்ட் வந்து இப்படி இது ஓடிக்கொண்டிருக்கும். இல்லை பார்க்க நாலு வட்டங்கள் இருக்குது, மூன்று வட்டங்கள் இருக்குது. இந்த மூன்று வட்டம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும், அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். இல்லை டைமிங் ஓடிக்கொண்டிருக்கும், இல்லை டைமர் ஓடிக்கொண்டிருக்கும். டைமர் ஓடிக்கொண்டிருக்க முடிய கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு இதில் கூடிக்கொண்டிருக்கும். இது கூடும். அதுபோல் உங்களுக்கு ஹேஷ் பவர் 500 தருவாங்க. சைன் அப் பண்ணுறது மூலமாக ஹேஷ் பவர் 500 தருவாங்க. இதில் நீங்கள் இந்த மோடு நைட் மோடுக்கு நீங்கள் டே மோடுக்கு மாற்றிக்கலாம். வாங்க நாங்கள் அப்புக்கு போய் டீட்டெயில்டு என்னென்னு பார்த்துட்டு ரைட். நாங்கள் அப்புக்கு வந்தாச்சு. அப்புக்கு வந்துட்டிங்கன்னா இதில் பாருங்கள் ஒரு ஜூரோ சிம்பிள் இருக்குது. ஜூரோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஹோம் மைனஸ் இன்வைட் மைனஸ் வாலெட் அபவுட் அப்படி கிடக்கு. இதில் நீங்கள் இன்வைட் இன்னொரு இன்வைட் பண்ணுறது இன்வைட் மைனஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்களோட லிங்க் வந்திருக்கு பாருங்கள். லிங்க் போஸ்ட் இதே மாதிரி தான் கோ மைனிங் சதோஷி மைனிங் பிடிசிஎஸ்க்கு தான் வந்துருந்தது. ஒரு லிங்கை காப்பி பண்ணி இது உங்களோட கோட் கோடையும் மறந்துடாமல் இது என்ற கோட் உங்களோட கோட்டும் எப்படி வரும் அதை கோபி பண்ணி உங்களோட அனுப்புகிற ஒரு அனுப்பி அவங்கள ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு இல்லை ஒரு மைனர் மட்டும் தான் இருக்கிறேன். நான் வந்தோடனே ஷேர் பண்ணேன் ஒரு மைனர் மட்டும் தான் இருக்கிறேன். அது ஜாயின் ஆகிக்கிட்டு இருக்கும். அது லிங்க் ஆகி இதாக இருக்கும். மைனருக்குள்ள போனீங்கன்னா அந்த மைனர் தான் இந்த நாங்கள் ஃபோன் நிற்கிறது. வாலெட் ஆப்ஷனை பார்த்துட்டு வருவோம். இதான் வாலெட் மைனரை பார்ப்போம். மைனர் பார்த்து எங்கள் இலக்கில் இருக்கிற எத்தனை பேர் மைன் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க அதில் காட்டிக்கொண்டு ஃபஸ்ட் லெவலில் எத்தனை பேர் செகண்ட் லெவலில் எத்தனை பேர் அந்த ஆப்ஷன்கள் காட்டிக்கொண்டிருக்கும். வேறு என்ன இருக்குது அதில் போயிட்டு செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா இதில்
பாருங்கள் இந்த டீம் மாற்றிக்கொள்ளலாம், அதாவது நீங்கள் நைட் மோடு கொடுக்கலாம், டே மோடு கொடுக்கலாம், உங்களுக்கு இருக்கும். அப்புறம் மோடிஃபை நேம்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட சிபிசிடிசின்னு சொல்லி ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகும், அதை நீங்கள் மோடிஃபை பண்ணிக்கொள்ளலாம், வேறு பேர் உங்களுக்கு விருப்பமான ஒரு பேரில் எடுத்துக்கொள்ளலாம், அது உங்களுக்கு யூசர் நேம் ஆகும் இருக்கும். அப்புறம் இது சேஞ்ச் பாஸ்வேர்டில் போய் உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் பைன் மெயில் மெயில் இதில் நேட்டு ஃபுல்லாக சேவ் டவுன் இதாக இருந்தது, அதாவது நாங்கள் அந்த கோட் கொடுப்படவே இல்லை, அதாவது இந்த எங்கள் மெயில் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த மெயிலுக்கு நாங்கள் இது கோட் எடுக்க இல்லைமான்னு பார்ப்போம், இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம், லைவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். கெட் கோட் கொடுக்குறேன், தேர் ஆர் டூ மெனி யூதன் கேட்டர்ஸ் ஆன் த டே, ப்ளீஸ் ட்ரை த நெக்ஸ்ட் டே. நேற்று வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போதைக்கு பைன் பண்ண இல்லாது, நீங்கள் சும்மா ஒர்க் பண்ணி கொண்டுருங்க, பைன் பண்ணுறது வந்தப்போ நாங்கள் பைன் பண்ணிக்கலாம், ரொம்ப நாளைக்கு கூட ட்ரை பண்ணுங்க, நான் அப்டேட் வந்தப்போ கொடுக்குறேன், நீங்கள் மைன் பண்ணிக்கொள்ள அதை பைன் பண்ணிக்கொள்ள பைன் பண்ணிக்கலாம், வேறு நோட்டிஃபிகேஷன்கள் அதில் வரதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேறு இப்போதைக்கு இதை பற்றி ஒரு வித்ரோல் ஆப்ஷன் ஒன்றுமே வரல, இப்போதைக்கு ஜஸ்ட் மைன் பண்ண தான் சொல்லியிருக்காங்க, பிடிசிஎஸ் பார்த்த நேரம் நாங்கள் இப்படி தான் என்னடா ஒன்றுமே வரதில்லை வரதில்லைன்ட்டு, அது வார நேரத்தில் அது வரும். ஸோ இதே கிட்டத்தட்ட அதே சேம் ப்ரொஜெக்ட் அதே மாதிரி தான் போய்கிட்டுருக்கு, சொல்லல கிரிப்டோ கரன்சி பபுள் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்டார்ட் பண்ணாத மாதிரியும் இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் மைனிங் ஆப்புகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நாங்கள் எடுக்கிற மைனிங் ஆப்புகள் மைன் பண்ணுறது எங்களுக்கு அதான் ப்ரொஃபிட், வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத அதான் ப்ரொஃபிட். ப்ளீஸ் இதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுற வேணாம், கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இதை எப்படி நாங்கள் எங்கள்கிட்ட டெலிகிராம் சேனலில் போய் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம்னு எங்கள் டெலிகிராம் சேனலில் போய் காட்டுறேன், அதில் போய் எங்கள் டெலிகிராம் சேனல் டிரெக்டாக போய் காட்டுறேன். இதான் எங்கள் டெலிகிராம் சேனல் கிரிப்டோ டமிழஸ் எங்களுக்கு யூடியூப் பேர் கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் அட் ஆஃபிஷியல் கிடக்கும். இதான் அந்த போஸ்ட்லிங் நான் போஸ்ட்லிங் தான் இதில் ஷேர் பண்ணிட்டு போய் தான் அந்த ஆப் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கொடுத்து நீங்கள் வரலாம். இப்போ தான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறது பாருங்கள், காரணத்துக்கு கார்த்திக்னு போட்டு இதில் அந்த மைனஸ் சென்டரில் வரணும், அப்புறம் ஒரு எங்களை ஏதாவது நம்பர் அதனால் அந்த அடுத்த மைனஸ் மைனஸில் வரலாம் இப்படி கொடுத்தா மட்டும் தான் உங்களுடைய அக்செப்ட் ஆகும். ஸோ நீங்கள் எங்கள் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி அதில் ஜாயின் பண்ணி உங்களை இதை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிவிடுவாங்க, வேறு ஒரு அப்டேட் வரேன் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறார்கள், லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, டீசன்ட் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பை, தேங்க்யூ.